உலகத்திலேயே மிக கேவலமான மனித பிறவிகள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா இந்த திமுக கட்சியின் அரசியல் வாரிசுகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, நீங்க போய் பேசலாம், ஆனா இப்படி ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது. எவ்வளவு போய் பேசுவீங்க, எவ்வளவு போய் பேசுவீங்க? உங்களுக்கு ஹிந்தியே தெரியாது, நீங்க படிச்சதெல்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சீங்க, ஸ்டேட் போர்டில் தான் படிச்சீங்க. உங்களுக்கு உங்க உங்க அரசியல் திமுக அரசியல் வாரிசுகள் எல்லாம் ஸ்டேட் போர்டில் தான் படிச்சாங்க. அண்ணன் தயாநிதி அவர்களே, உங்களுக்கு ஹிந்தி உண்மையிலுமே ஹிந்தி தெரியாம தான் இங்க இருந்து எல்லா மாநிலங்களையும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய சன் நெட்ஒர்க் சேனல் வச்சு நீங்கள் புலம்பு நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் வடநாட்டில் எத்தனை விதமான தொழில்கள் நடத்தி வருகிறதுன்னு சொல்லி இங்கே எல்லாத்துக்கும் தெரியும். அங்கெல்லாம் ஹிந்தி தெரியாமல் தான் நீங்கள் போயிட்டு வடநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்துருக்கீங்க. அங்கே உள்ள பிஸ்னஸ்மேன்ட்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாமல் உங்களுடைய தொழில் ஒப்பந்தமெல்லாம் பண்ணாமல் அப்படியே நீங்கள் புலப்பு நடத்திட்டுருக்கீங்களா? இதெல்லாம் நாங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் நாங்கள்லாம் கேன பசங்க நினச்சிங்களா? தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் கேன பசங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சொன்ன பொய்யிலும் ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அந்த நீட் எக்ஸாமுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்களா, அதுதான் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு. என்னன்னா தன்னோட சொந்த மகளுக்கு இவ்வளோ பவரில் இருந்தும் ஒரு மருத்துவ சீட்டு வாங்கி தர முடியல, அதுக்கு காரணம் இந்த நீட்டு தான், அதனால நான் மலேசியாவில் படிக்க வச்சேன் என் பொண்ணை. அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, உங்கள் பொண்ணை மலேசியாவில் படிக்க வச்சிங்களே, மருத்துவ படிக்க வச்சிங்களே, ஏன் இறந்து போன மாணவி அனிதா அவர்களுக்கு ஒரு மலேசியாவில் ஒரு சீட்டு வாங்கி படிக்க வச்சிருக்கலாம்ல, அதை பண்ண மாட்டீங்களா நீங்கள்? நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் திமுக அரசியல் வாரிசு யாருமே அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு பணம் உழுவணும், அப்போ தானே நீங்கள் அரசியல் பண்ண முடியும். அதை வச்சு இப்போயும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட தப்பான ஒரு விழிப்புணர்வு கொடுத்து ஒரு கருத்துக்களை பதிய வச்சு திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த நீட்டை ரத்து பண்ணிடுவோம், அதுக்கான ரகசியம் எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 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 அவங்க மனசில் ஒரு தப்பான எண்ணத்தை பதிவு பண்ணி சில மாணவர்கள் என்ன நினச்சிக்காங்க, எப்படியும் நீட்டு கேன்சல் ஆயிரும், நம்ம வந்து மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி அதனால் பல உயிர்கள் போயிருக்கு. அதற்கு முதல் காரணம் அமைச்சர் உதயநிதி அவர்களும் இந்த திமுக கட்சியும் தான். அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நீட் எக்ஸாமை வச்சு ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒரு நாடகமே நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு முதல் காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரி யார் அதிகமாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக கட்சியில் உள்ள மந்திரி மாத்திரம் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு மக்களோட வரிப்பணத்தில் கொள்ளையடிச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ்லாம் யார் கட்டி வச்சிருக்காங்கன்னா இந்த திமுக கட்சி தான். அவங்க தான் முதல் இடம் அதில். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உங்கள் யார் பாஷா. உலகத்திலேயே மிக கேவலமான மனித பிறவிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த திமுக கட்சியின் அரசியல் வாரிசுகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, நீங்கள் போய் பேசலாம், ஆனால் இப்படி ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது. எவ்வளோ போய் பேசுவீங்க, எவ்வளோ போய் பேசுவீங்க? உங்களுக்கு ஹிந்தியே தெரியாது, நீங்கள் படித்ததெல்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சீங்க, ஸ்டேட் போர்டில் தான் படிச்சீங்க. உங்களுக்கு உங்கள் உங்கள் அரசியல் திமுக அரசியல் வாரிசுகள்லாம் ஸ்டேட் போர்டில் தான் படித்தாங்க. அண்ணன் தயாநிதி அவர்களே, உங்களுக்கு ஹிந்தி உண்மையிலுமே ஹிந்தி தெரியாமல் தான் இங்கே இருந்து எல்லா மாநிலங்களையும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய சன் நெட்ஒர்க் சேனல் வச்சு நீங்கள் புலப்பு நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் வடநாட்டில் எத்தனை விதமான தொழில்கள் நடத்தி வருகிறதுன்னு சொல்லி இங்கே எல்லாத்துக்கும் தெரியும். அங்கெல்லாம் ஹிந்தி தெரியாமல் தான் நீங்கள் போயிட்டு வடநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்துருக்கீங்க. அங்கே உள்ள பிஸ்னஸ்மேன்ட்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாமல் உங்களுடைய தொழில் ஒப்பந்தமெல்லாம் பண்ணாமல் அப்படியே நீங்கள் புலப்பு நடத்திட்டுருக்கீங்களா? இதெல்லாம் நாங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் நாங்கள்லாம் கேன பசங்க நினச்சிங்களா? தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் கேன பசங்க நினச்சிட்டுருக்கீங்களா? எவ்வளோ போய் பேசுவீங்க? நீங்கள் சொன்ன பொய்யிலையும் ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அந்த நீட் எக்ஸாமுக்கு எக்ஸாமுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் கருணாநிதி அவர்கள் ஏன் நிறைய மருத்துவ சீட் வாங்கி கொடுத்தாங்க, கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா நிறைய பேருக்கு மருத்துவ சீட் வாங்கி கொடுத்தாரு. ஏன் நான் மந்திரியாக இருக்கும்போது கூட நிறைய பேருக்கு மருத்துவ சீட் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் என்னோடய பொண்ணுக்கு என்னால் வாங்கி தர முடியல, மருத்துவ சீட் வாங்கி தர முடியல. ஏன்? ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு அந்தளவுக்கு படிப்பில் படிப்பு அந்த தகுதி இல்லாமல் இருந்திருக்கும், அதனால தான் கிடைக்கல. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய தகுதி இல்லை. நல்லா படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்குமே. அதுவும் நீட் எக்ஸாம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சுலபமான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. அதை படிக்கக்கூடிய அதுவும் ஸ்டேட் போர்டிலிருந்து ரொம்ப ஏழை எளிய மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதி இன்றைக்கி பாஸ் ஆகிருக்காங்க. குறிப்பாக ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளியின் மகள் இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு கூலி தொழிலாளியின் மகன் ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் மூலியமாக அவங்கெல்லாம் இன்றைக்கி மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற அனைவருக்குமான கல்வி, மருத்துவ கல்விங்கிற திட்டத்துக்கான அடித்தளம் தான் நீட் எக்ஸாம். ஆனால் இந்த திமுக கோஷ்டி, இந்த திராவிட மாடல் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நீட் எக்ஸாமை வச்சு ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒரு நாடகமே நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு முதல் காரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரி யார் அதிகமாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக கட்சியில் உள்ள மந்திரி மாத்திரம் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு மக்களோட வரிப்பணத்தில் கொள்ளையடிச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ்லாம் யார் கட்டி வச்சிருக்காங்கன்னா இந்த திமுக கட்சி தான். அவங்க தான் முதல் இடம் அதில். கல்லூரிகள், சாராய ஆலயங்கள் இதெல்லாம் யார் வச்சுருக்காங்க? திமுக கட்சி தான். தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் எவ்வளவோ ரொம்ப திறமையான மாணவர்கள் இந்தியாவிலே யாருனா தமிழக மாணவர்கள் தான். இன்றைக்கி அதுலேயும் நீட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம், நல்லா படித்து நல்லா நிறைய ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கி நீட் எக்ஸாம் மூலமாக மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இவங்களுடைய அரசியல் இவங்களுடைய மருத்துவக் கல்லூரியோட வியாபாரம்லாம் பாதிக்குது. அதை எப்படியாவது இந்த நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணி மறுபடியும் மருத்துவக் கல்லூரி படிப்பை ஒரு வியாபாரமாக்கணும், அதுதான் திமுகவுடைய முதல் கொள்கை. அது இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இன்றைக்கி தமிழக மாணவ மாணவிகள் ரொம்ப தெளிவான ஒரு
ஒரு சிந்தனையோடு நல்ல ஒரு தெளிவான ஒரு அறிவாற்றலோட எல்லாமே நீட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. திமுக அரசியல் வாரிசுகளுக்கு இப்போதைக்கு பாராளுமன்ற எலெக்ஷன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணே மூணு விஷயம் தான், எதை வச்சு தமிழக மக்களை வந்து திசை திருப்பலாம் அப்படின்னு. அதில் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம், ரெண்டாவது ஹிந்தி திணிப்பு, மூணாவது சனாதனம். இது மூணுமே தமிழக மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்க பண்ணுற இது மூணுமே இவங்க அரசியலுக்காக பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரம், ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி. அண்ணன் தயாநிதி மரணர்களே, நீங்கள் என்ன தான் கூவி கூவி நீங்கள் பொய் பேசினாலும் சரி, என்ன தான் மேடையில் நான் அழுது அழுது புரண்டு நாடகம் போட்டாலும் சரி, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைவது என்பது உறுதியான ஒரு விஷயம். உங்கள் திமுக கட்சிக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடவே மாட்டாங்க. அதையும் மீறி யார் ஓட்டு போடுவான்னு பார்த்தா நீங்கள் உங்களுடைய வாரிசுகள் உங்கள் கட்சிக்குன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு சில கொத்தடிமைகள் அவங்க போய் ஓட்டு போட்டாதான் உண்டு, வேறு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மோடிஜி அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் தாமரை மலர். நன்றி, வணக்கம்.